நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு. ஆனால் ரிச் லுக்கா படம், நல்லா ரிச் லுக்காக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக போகலாம், பசங்களுக்கு பிடிக்குமா தெரியல, ஃபேமிலியோட கண்டிப்பாக போகலாம். ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ, ஃபேமிலிக்கு நல்லா பிடிக்கும், இமோஷனல் மூவி தான். நல்லா இருக்கு, எங்கள் குடும்பத்துக்கு கதையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். மாசாவும் இருக்குது, ஃபேமிலி கதையாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. விஜயோட டான்ஸ் நல்லா இருந்தது, அதுக்காக பார்க்கலாம். விஜய் ரசிகர்களுக்கு நல்ல ட்ரீட். சீரியல் மாதிரி இல்லை, பட் அந்த தெலுங்கு டச் இருக்குது. தெலுங்கில் தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட நிறைய வருது, அதனால் தெலுங்கு டச் கண்டிப்பாக இருக்குது. ஆஸ் அ ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறத கான்செப்ட் நல்லாயிருக்கு, நல்ல சென்டிமெண்ட்டான மூவி, நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். இது வந்து ஃபேமிலி மேனுக்கு, ஃபேமிலி ஆளுகளுக்கு தான் பிடிக்கும் இந்த படம். சூப்பராக இருந்தது, நல்ல மூவி தான். ரொம்ப நாள் கழிச்சு விஜய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எல்லாமே கடந்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி, டேரக்டர் சொன்ன மாதிரி, ஃபைட்டு, சென்டிமெண்ட்டு, டான்ஸு, டான்ஸு வேற லெவல். அந்த லாஸ்ட் நாள் இது நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஃபேமிலியோட இருந்தாலும் நம்ம ஆடணும்னு தோணுது, பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நல்லா இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து, ஏதோ என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு ஃபீல் கொடுத்து. போர் அடிக்கல, ஜாலியாக பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு நான் சூப்பர் கலெக்ஷன் தான். அது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. வளையக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃபீல் தான், தெலுங்கு ஸ்டைலில் அது சூப்பராக இருக்குது. அவள் தான் மியூசிக் தமன். ஐயோ, சத்தியமாக பிச்சு வழித்தார், ஒரு ஃபேன் பாய், இதான் ட்ரூ ஃபேன் பாய்ங்க. அதுவும் அந்த ரேப்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஒர்த்து, காசு கொடுத்து ஃபேர் போடலாம். அவள் தான் சூப்பராக. எஸ்பெஷலி ஐ லைக் தட் சரத்குமார் கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு ஃபாதராக. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பர் தான். நல்லா இருக்குங்க, ஃபேமிலி இதுவாக இருக்குது, பார்க்கலாம். நல்லாவே இருக்குது, ஒரு போர் இல்லை, நல்லாயிருக்கு, சந்தோஷம், சூப்பர். எங் இந்த வயசுக்கு அவருடைய இந்த வயசில் அவர் ஆடுற டான்ஸ் எங்களுக்கு இது என்ற இதுவாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. தேங்க்யூங்க. படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்தில் உங்களுக்கு? விஜய் ஆக்டிங், விஜய் ஆக்டிங் டான்ஸ். இது வந்து அவருடைய ஓல்டன் டைப்ஸ் ஆஃப் மூவி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் டைம் அவர் வந்து மாஸ் மூவி தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ஒரு 2000 ஐ மீன் லைக் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இ வாஸ் டூயிங் சம் ஐ மீன் லவ் சப்ஜெக்ட்லாம் நிறைய பண்ணியிருப்பார், ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம், அந்த மாதிரி இருந்தது மூவி. ஆக்சுவலாக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. 3 hours ரொம்ப லேக் ஆகும்லாம் சொன்னாங்க, பட் நல்லா போகுது மூவி. விஜய் படத்தில் அவர் தான் மாஸ், ஸோ அதுக்கு ஈவன் டான்ஸ் டைமில் கூட நம்ம அவரை மட்டும் தான் படத்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நல்லா இருந்தது. தேங்க்யூ. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது, நல்ல காஸ்ட்டு, ஹோல் டீமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் தார்மார், அப்படியே பயங்கர குஸ் பம்பாக இருக்கும், நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. இப்போ நம்ம மாதிரி பசங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்காது, பிடிக்காதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு இது வராது. மோஸ்ட்லி இமோஷனல் கைண்ட் ஆஃப் தான் வரும், அவ்வளோதான். ஃபேமிலி கண்டிப்பாக பிடிக்கும். மியூசிக் அடியில் ஒரு கம் கம் வந்து நல்லா சத்தம் கேட்குது, நல்லா இருக்குது, மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. படம் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். டான்ஸ் சொல்லவே வேண்டாம் விஜய் பற்றி, ஆல்வேஸ் நாங்களாம் வந்து ஹார்கோர் ஃபேன்ஸ் அவரோடது. ஸோ ஆல் டைம் சின்ன சைம் சின்ன வயசுலேருந்தே வி ஆர் ஆல் ஃபேன். ஸோ அவனும் ரொம்ப ஃபேன். ஸோ அது நல்லா ஓடி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்தான். Thank you.